அப்பா இப்பதான் ஃபுல்லா குடிச்சாச்சு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ பண்றேன். எஸ், இன்னைக்கு நான் வந்து ஷூட்டுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். அதாவது நம்ம பரத் சார் கூட ஒரு வெப் சீரிஸ் பண்றேன், அதுக்காக கிளம்பிட்டு இருக்க அவசரமா. ஸோ நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம சீரியல்ஸ்லாம் நம்மளோட ஓன் மேக்கப், நம்ம ஓன் ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சீரியல்ஸ் மூவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே தான் மேக்கப் போடுவாங்க. ஸோ நான் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் மாட்டிட்டு ஃபேஸ்லலாம் எந்த மேக்கப் இல்லாமல் அப்படியே நான் ஷூட்டுக்கு ஷூட் லொக்கேஷனுக்கு ஓடிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் என்னென்ன நான் பண்ணுறேங்கிறத தான் அவங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹேரை நல்லா ட்ரை பண்ணிடுவேன். ஹேரை நல்லா ட்ரை பண்ணியாச்சு. நீ அங்கே போனோன்னே அவங்களோட சீரம் அவங்களோட வந்து நல்லா ட்ரையாக இருந்தால் தான் என்னென்ன புது புது ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போனோன்னே நான் மேக்கப் வேற போடுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணுறேங்கிறது நான் காட்ட போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி இதே ட்ரெஸ்ஸோட போக முடியாது இல்லைங்களா. ஸோ ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி போடலாம். வயலட் கலர் இது போடலாமா, கிரீன் கலர் ஒன்று இருக்கு இது போடலாமா, எல்லோ ஒன்று இருக்கு. சரி, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு, கொஞ்சம் மங்களகரமாக நம்ம எல்லோவே போட்டு போயிக்கலாம். ஆக்சுவலாக இந்த எல்லோ தான் போட போகிறேன். எல்லோக்கு கீழே நம்ம என்ன போடலாம்? இந்த பேண்ட் ஸ்கர்ட் ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு நான் வந்து இந்த எல்லோ இதுலேயும் பார்த்தீங்களா நிறைய எல்லோலாம் இருக்கு. ஸோ இது ஒரு மங்களகரமான ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த எல்லோவும் இதுவும் நான் இன்னைக்கு போடுறேன், சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். பாத்தீங்களா, ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகா மங்களகரமா ஷூட்டுக்கு ரெடி ஆயாச்சு. அப்பா, இப்போ வந்து ஃபுல்லா வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் பண்ண போறேங்கிறது தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. சீசன்ஸ் வந்து மான்சூன், வின்டர், சம்மர் அப்படி சொல்லிட்டு டிஃப்ரெண்டான சீசனில் தான் நம்ம வந்து வாழ்கிறோம். ஸோ ஒவ்வொரு சீசன்லையும் நம்மளோட ஸ்கின் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்சரில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சரை மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நல்ல மாய்ஸ்சரைசராக வச்சுக்கணும். ஸோ மாய்ஸ்சரைசிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விட்டமின் சி தாங்க. நம்மளோட டெய்லி லைஃப்ல ஒரு விட்டமின் சி உள்ளேயா இருக்கட்டும், இன்டேக்காக இருக்கட்டும், வெளியில நம்ம ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், ஹேருக்காகவும் இருக்கட்டும், விட்டமின் சி வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ அந்த விட்டமின் சி வந்து நேச்சுரலா நான் வந்து சீரம் கண்டென்ட்டா யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா சீரமாக நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஸ்கின்ல நல்ல பிளெண்ட் ஆயிரும், அப்ளை பண்ணுறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்கும், அப்ளை பண்ணி முடிச்ச உடனேயும் நம்மளுக்கு லைட் வெயிட்டாக இருக்குங்க. ஸோ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் எல்லாம் எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி விட்டமின் சியும் நம்மளோட ஸ்கின்ல ஒரு சீரமா அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சரை நல்லா சூப்பரா மெயின்டைன் பண்ணுவோம். ஆக்சுவலா நான் ஃபேஸ் நல்லா கிளென்சிங் பண்ணிட்டு கார்னியோட 30X விட்டமின் சீரமை நான் ஃபேஸ்ல அப்ளை பண்ணுவேன். அது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க என்னோட மாய்ஸ்சரைசரா இருக்கட்டும், சன்ஸ்கிரீனா இருக்கட்டும், எல்லாமே யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் என்னோட மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணுவேங்க. நம்மளோட சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து சன் பேர்ன் ஆகாமல் நல்ல ப்ரொட்டக்டிவாக தடுக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட அந்த சீரமும் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் நல்ல க்ளோவாக சத்துலாம் இருக்குங்க. இந்த விட்டமின் சி என்ன பண்ணுதுன்னா ஆன்டிஆக்சிடென்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், ட்ரைனஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்கட்டும், எல்லாமே ரீஜெனிவேட் பண்ணுதுங்க. பண்ணி உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான புதுமையான ஒரு ஸ்கின்னை கொடுக்குது. ஸோ உங்களோட ஃபேஸை பார்த்தீங்கன்னாவே நல்ல க்ளோவாக, ஃப்ரெஷ்ஷாக, ஹைட்ரேட்டடாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சீரமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக சல்ஃபேட் அண்ட் பேரபன் ஃப்ரீங்க. ஸோ இதோட ரிசல்ட்டை நீங்கள் அப்ளை டெய்லி அப்ளை பண்ண பண்ண ஜஸ்ட் 3 days ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இந்த சீரம் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னுக்குமே யூஸ் ஆகுதுங்க. அதாவது ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும், ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும், நார்மல் ஸ்கின்னாக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் எந்த மாதிரியாக இருந்தாலுமே இந்த சீரம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டடாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுதாங்க நம்ம கார்னியரோட 30X விட்டமின் சி சீரம். இன்னைக்கு இந்த சீரமை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். கையில் அப்ளை பண்ணுறேன்.
மில்கி ஒயிட்டா நான் ஸ்டிக்கியா நல்ல ஒரு கிளாஸியா இருக்குங்க பாருங்க. ஸோ ஒரு கிரீஸி ஸ்ட்ரக்சர் இல்லாமல் லைட் வெயிட்டாக நம்ம ஸ்கின்ல அப்படியே மர்ஜ் ஆகுது. அதுதாங்க இந்த கார்னியரோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நான் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுக்காக காட்ட போகிறேன். இதோட ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இதோட நேச்சுரலான இன்க்ரீடியண்ட் யூஸோ லெமன் ஃப்ளேவர் இருக்குது. ஸோ அதோட இன்க்ரீடியண்ட் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல்லும் அதோட டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக க்ரீஸியாகவே இல்லை, லைட் வெயிட்டாக என்னோடய ஸ்கின்ல அப்படியே அழகாக பிளெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இந்த சீரமோட ஸ்பெஷாலிட்டிங்க. அவ்வளோதாங்க. இனி நான் ஷூட்டுக்கு போய் தான் நெக்ஸ்ட்டு மேக்கப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி க்யூட்டாக அழகாக ரெடியாக வேண்டாமா, அதனால் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டேன். டடா.